ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சார் சினிமா பேஸ் அப்டேட்டில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். அதான் ரஜினி சார் ஏன் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு, ஏன் அவரோட டாமினேஷன் இந்த அளவுக்கு 40 வருஷமாக வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்றத புரிய வைக்கிற விதமாரி ஒரு இன்டெரக்டான ஒரு செய்தி பற்றினா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன், அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் சார் நடிக்கக்கூடிய வாரிசு படத்தில் தெலுங்கு ஹீரோவான மகேஷ் பாபு அவர்கள் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ண போகிறாரு. அடுத்தது ஹிந்தியில் பாலிவுட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஜவான் படம், அதாவது ஷாருக் கான் வந்து நடிக்கிறாரு, அட்லியோட இயக்கத்தில் வந்து அவர் நடிச்சுருக்காரு. அந்த படத்தில் விஜய் சார் வந்து ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நடிகருக்கு வந்து ஒரு தோல்வி அமையும் போது அடுத்து வந்து ஒரு பெரிய வந்து ஹிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பார். அந்த ஹிட்டு வந்து எப்படியாவது கொடுத்துடணும், அதாவது அப்போ அந்த நேரத்துக்கு மார்க்கெட்டு நல்ல மவுஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை கூட்டு வந்து அந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ண வச்சாக்கா கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எப்போதுமே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், நம்ம இண்டஸ்ட்ரியும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியுமே அது இருக்குது. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரம் படத்தில் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது வந்து கையாண்டிருப்பார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கமல் சாருக்கு நமக்கு எல்லாருமே தெரியும், கடைசி ஒரு 15 வருஷமாக இந்த படமும் ஹிட்டே கிடையாது, இந்த படம் எப்படியும் ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த படத்தோடைய டேரக்டர் லோகி அவர்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா சாரை கூட்டு வந்து ஒரு கேமியா ரோல் பண்ண வச்சாரு, படமும் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலா தான் இப்போ விஜய் சார் கையில் எடுத்திருக்காரு. பீஸ்ட் படம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு, அடுத்தது ஹிட்டு கொடுத்தே ஆகணும், இந்த படமும் தோல்வி அடைஞ்சினாக்கா நமக்கு மார்க்கெட் சரியா ஆரம்பிச்சிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மகேஷ் பாபு அவர்களை வந்து கூட்டு வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கேமியா ரோல் பண்ண வச்சு இந்த படத்தை எப்படியும் ஹிட்டு கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதே போல தான் ஷாருக் கான் அவர்களும், அவருடைய லாஸ்ட் 5-6 படம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாப் தான், ஒன்றும் பெருசாக ஓடின மாதிரி தெரியல. அப்போ அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் நீடிச்சிருக்குனாக்கா அவர் ஹிட்டு கொடுத்தே ஆகணும். அப்போ அட்லி நம்ம எல்லாருமே தெரியும், எப்படி லோகி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அஸ்தான ஒரு ஹீரோவாக பார்த்த கமல் சாருக்கு ஒரு ஹிட்டு கொடுத்தாரோ சூர்யா சார் வச்சு, அந்தமாதிரி அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு தன்னோட அஸ்தான ஹீரோவான விஜய் சாரை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹிட்டு கொடுக்குறது அவர் ரெடி ஆகிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எங்கேயுமே ரஜினி சார் இந்த மாதிரி விஷயத்தை அவர் கையாண்டதே கிடையாது, ஏன்னா அவருக்கு அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரலாம், ஏன் விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி இருந்தார், அதேமாதிரி தான் இப்போ பேட்டை படத்துலையும் விஜய் சேதுபதி இருந்தார், அப்போ ரஜினி சார் விஜய் சேதுபதி வச்சு தானே ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். விஜய் சேதுபதியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாக நடித்த படங்கள் எல்லாமே நல்லா தான் ஓடி இருக்காங்க, ஆனால் அவர் ஹீரோவாக டாமினேட் பண்ண படங்கள் ஏதாவது ஓடி இருக்கான்னு கேட்டாக்கா அது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் விரல விட்டே நில்லலாம். ஆனால் அவர் வில்லனாக நடித்த படங்கள் நிறையாவே நல்லா ஹிட்டாக இருக்குது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த கணக்கில் சேர்க்கவே முடியாது, அவர் வந்து செகண்ட்ஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. மல்டி ஸ்டார் மூவியில் வந்து அவர் வந்து ஹிட்டு கொடுத்துருப்பார், ஆனால் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, வில்லனா வேணா பர்ஃபார்ம் பண்ணிரலாம். சரி, அடுத்து அக்ஷய் குமார் இருப்பாங்க இந்த ஹேட்டர்ஸ், அக்ஷய் குமார் வந்து 2.1 நடிச்சதால தான் ரஜினிக்கே ஒரு பெரிய ஹிட் கிடைச்சது அப்படின்னாங்க. அக்ஷய் குமாரோட சமீபத்தில் படம் ஒரு படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, 100 கோடி கூட வசூல் ஆகல. அப்போ அவருக்கு அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கு, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குனாக்கா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு 100 கோடியாவது வசூலாக இருக்கணும். ஆனால் ரஜினி சாருக்கு அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கனால தான் ஒன்றுமே வந்து உதவாது அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் கூட பெருசாக நல்லா ஓடி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கபால் எடுத்துங்க, அவர் முகத்தை தவிர பெருசாக யார் முகமே அந்த படத்தில் எடுபடல, ஆனால் அந்த படம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னு தெரியும். லிங்கா எடுத்துங்க, காலா எடுத்துங்க, மினிமம் கேரண்டி 150 கோடி அசால்ட்டாக பெறுது. ஸோ அதைத்தான் சொல்கிறேன், ரஜினி சார் தனியாக நின்னாலே ஜெயிப்பார், ஆனால் மற்றவங்களுக்குலாம் யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து சரிவில் இருக்கும்போது யாராவது வந்து கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கணும். இதை தான் நீங்கள் அந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணி பார்க்கணும், இதுதான் அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, என்றைக்குமே ரஜினி சார் பற்றினாக்கா பந்தய குதிரை தான் நான் சொல்கிறேன், உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.